கல்யாணசுந்தரம் வந்து தமிழ் தேசியம் பேசியதற்காகத்தான் நாங்கள் வெளியேற்றிருக்கோங்கிற மாதிரி எனக்கு தோற்றம் இருக்குது. நீங்களும் அதுக்கான ஆதாரங்களை கொடுக்கலைன்னா நாங்கள் அப்படிதான் பார்க்கப்படும். ஒருவேளை நாம் தமிழர் கட்சியை தடம் மாறி பயணித்துக் கொண்டிருக்கிறதா? 11 வருடம் உங்களோட பயணித்த ஒருவரை வந்து அவன் கட்சிக்காக உழைக்கவில்லை, அவனுக்காக உழைத்து விட்டான்னு சொல்லிட்டு போறீங்க. நாளைக்கு 100 வருஷம் கழிச்சு நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு எப்படி நான் அப்ப இதுக்கு இது என்ன ப்ராசஸ்ல நீங்க இதுக்கு முடிவுக்கு வந்தீங்க? இந்த ப்ராசஸ்ல முடிவுக்கு நான் வந்தோன்னு அந்த ப்ராசஸை எங்களுக்கு தெளிவுபடுத்திருங்க. மூத்தவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாரு, அது எந்த இளையவர்னு நமக்கு தெரியல. அது இளையவரெல்லாம் இல்லை, அது திராவிடர் இல்லைனா ஆரியர், இது அவ்வளவுதான் எழுதியிருக்காரு. அது கண்டிப்பா தமிழ் தேச தரப்புல இருந்து இந்த சிண்டு முடியிற வேலை. நல்லது செஞ்சா யாரு சொன்னாலும் எடுத்துக்கணும் அப்படிங்கிறீங்களே, அப்ப அதே மாதிரி எடுத்துக்கிறேன். ஐயன் கார்த்திகேயன் ஒரு பத்திரிகையாளர் கூப்பிட்டு உங்க மேடையிலேயே போட்டு எங்களை விமர்சிங்கிறாரு. அவர் வந்து சொல்லிட்டு போறாரு, உங்க கட்சிக்காரெல்லாம் போய் கொடுக்குறான், போய் போய் எழுதுறான், தப்பு தப்பா பேசுறான்னு அவர் உங்க மேடையிலே பேசிட்டு போனாரு. விமர்சனத்தை வாங்கிக்கிறீங்க, இதுக்கெல்லாம் நீங்க அனுமதிக்கிறீங்க. நான் பாதிக்கப்பட்டவன் பேர்லாம் சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா என்னோட சம்மந்தப்பட்டதுல அவங்க வருவாங்க, சம்மந்தம் இல்லாதவர்களும் அந்த லாபியில் இருக்கலாம். இப்போ அந்த லாபியை கண்டறிய வேண்டியது கண்டறியாமல் இருப்பது அது நாம் தமிழருடைய விதி, அது அவர்களுடைய செயல்பாடு, அதுல எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ சாமியின் அருளாசை இருக்கிறது அப்படின்னு ஒரு 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 சந்தேகம் வருகிறது என்றால் அவர்களுடைய பிரச்சாரங்களில் அது வெளிப்பட்டு விட போகிறது. என்னையே பாதி பேர் தமிழ் தேசியவாதி இல்லைம்பா, சாதியவாதின்பா, விமர்சனம் பண்ணுவான், பண்ணிட்டு போகிறான். ஆனால் நான் பேசுறது அரசியல். தமிழ் தேசியத்தை விட்டு தடம் மாறிக்கொண்டிருக்கிறாரா சீமான்? கல்யாணசுந்தரம் வெளியேற்றப்படுகிறார், கல்யாணசுந்தரம் தமிழ் தேசிய வாரியாக அறியப்படுகிறார், இப்போ அவர் வெளியேற்றப்படுகிறார். இந்த வெளியேற்றப்படுறது பர்சனலாக இருக்கணும் இல்லை கொள்கையில் முரண்பட்டுருக்கணும், இது ரெண்டு தான். பர்சனலுக்காக இவங்க வெளியேற்றுறாங்க அப்படின்னு பார்த்தா நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரைவேட் லிமிட்டெடுங்கிற இதில் அவங்க பிரச்சனையில் மாட்டிக்குவாங்க. கொள்கை ரீதியாக தவறு செய்து வெளியேற்றப்படுகிறாங்களோ அதை அவங்க வெளிப்படுத்தணும். கொள்கை ரீதியாக கல்யாணசுந்தரம் தவறு செய்து இருக்கிறார் அப்படிங்கிறதுனால அவர் வெளியேற்றப்பட்டால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாம் தமிழர் சரியான பாதையில் தமிழ் தேசியத்தில் பயணிக்கிறதுங்கிறத நாங்கள் ஏற்றுக்கிறோம். அது சரியான ஆதாரத்தோடு அவர் வெளியேற்றப்படவில்லை என்றால் கல்யாணசுந்தரம் சரியான தமிழ் தேசியத்தை பேசுவதற்காக வெளியேற்றப்படுகிறாரா அப்படிங்கிற கேள்வி எங்களிடம் வருகிறது. அப்போ இப்போ தான் இருகொள்ளி எறும்பாகத்தான் நாம் தமிழர் இருக்கிறது, ரெண்டுக்கும் பதில் சொல்லி ஆக வேண்டும். கல்யாணசுந்தரம் வெளியேற்றப்படுகிறார், கருத்தில் முரண்பட்டு வெளியேற்றப்படுகிறார் அப்படின்னா நாம் தமிழர் சரியான கருத்தில் பயணிக்கிறது, கல்யாணசுந்தரம் தவறான கருத்தில் பயணிக்கிறார், நாம் தமிழர் தமிழ் தேசிய பாதையில் பயணிக்கிறது ஏற்றுக்கிறோம், நாம் தமிழர் தமிழ் தேசிய கட்சி. இல்லை பர்சனலுக்காக போனார்னா நாம் தமிழர் வந்து சீமானுக்காக தான் இயங்கி கொண்டிருக்கிறது, தனி மனிதத்திற்காகத்தான் இது இப்போ செயலாற்றி கொண்டிருக்கிறது, நாங்கள் பொதுவான கட்சியெலாம் கிடையாது, அதனால் நாங்கள் சொல்கிறதா நம்பாதீங்கன்ட்டு அது அது வேறு, அது தனி கார்பரேட்டுங்கிற அந்த விமர்சனம். இல்லை கல்யாணசுந்தரம் வந்து தமிழ் தேசியம் பேசியதற்காகத்தான் நாங்கள் வெளியேற்றிருக்கோங்கிற மாதிரியான தோற்றம் இருக்குது, நீங்களும் அதுக்கான ஆதாரங்களை கொடுக்கலைன்னா நாங்கள் அப்படி தான் பார்க்கப்படும். ஒரு சில நாட்கள்ல அவர் வெளியே வந்து பேசுவார் பாருங்க, திரு சீமான் அவர்கள் வெளிப்படையா என்ன நடந்ததுன்னு சொல்லுவாரு அப்படினு சொல்றாங்களே. இல்ல அது வந்து இப்ப அவர் தானே அண்ணன் தான் சொன்னா, பேச விரும்பலை தான் சொல்லியிருக்காரு. கடைசியா பேசின வரைக்கும் நான் பேச விரும்பவில்லை, காயத்தால் புண்படுத்தப்பட்டிருக்கிறேன், நான் பேச விரும்பவில்லைன்னு தான் சொல்றாரு. ஒருவேளை நாம் தமிழர் கட்சியை தடம் மாறி பயணித்துக் கொண்டிருக்கிறதா? இதுக்காவது நேரடி பதில் சொல்லுங்க. இதுக்கு நான் நாம் தமிழர் கட்சி எப்படிங்க பதில் சொல்ல முடியும்? எனக்கும் நாம் தமிழர் நீங்க தமிழ் தேசிய சிந்தனையாளர், தமிழ் தேசிய சிந்தனையாளர்களா? நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சி. அதான் இப்போ நான் என்ன சொல்றேன்னா, கல்யாணசுந்தரம் தமிழ் தேசியம் பேசப்படுவதற்காக நீக்கப்படுகிறாரோன்ற சந்தேகம் வலுத்து விட்டது, வெளியில் இருக்க எல்லா தமிழ் தேசியவாதிகளுக்கும் வந்து விட்டது. அந்த சந்தேகம் தீர்க்கப்பட வேண்டும். அந்த சந்தேகத்தோடய எங்களை விட்டீர்கள் என்றால் தமிழ் தேசியத்தை பேசுகிறார். நீங்கள் பாருங்க, ஓப்பனாக 100 அக்யூசேஷன் இருக்குங்க, அந்த அக்யூசேஷனோட நீங்கள் பொருத்தி பார்த்தா நான் சொல்கிறதுக்கு நான் ஏன் இந்த பயப்படுறேங்கிறது உங்களுக்கு புரியும். என்ன அக்யூசேஷன்னா, ஒரு செய்தி இருக்கிறது, நாம் தமிழர் கட்சி என்பது தமிழ் தேசியத்தை மடைமாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அப்படிங்கிற ஒரு அக்யூசேஷனை ஆரம்பத்திலிருந்தே பல பேர் வைத்து கொண்டு வருகிறார்கள். இது இருக்கா இல்லையா, நீங்கள் பார்த்துருப்பீங்க சமூக வலைதளங்களில் இந்த அக்யூசேஷன் வைக்கிற ஒரு கும்பல் அலையுது. இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கட்சியில் யாரெல்லாம் தமிழ் தேசியம் பேசி அடையாளப்படுத்தப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் வந்து துரோகம்னு சொல்லி அது பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையை சிதைத்து விட்டு இப்படி தான் பண்ணிடுவாங்க இவங்க, இதுதான் நடைமுறை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இவர்கள் மேல் தொடர்ந்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த குற்றச்சாட்டை நாங்கள் நம்பவில்லை, நம்பாமல் இருக்கிறனால தான் இவ்வளோ முட்டு கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் செய்வது அதோடு ஒத்துப்போகுதே. 11 வருடம் உங்களோட பயணித்த ஒருவரை வந்து அவன் கட்சிக்காக உழைக்கவில்லை, அவனுக்காக உழைத்து விட்டான்னு சொல்லிட்டு போறீங்க. நாளைக்கு 100 வருஷம் கழிச்சு நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னு எப்படி நான் அப்போ இதுக்கு இது என்ன ப்ராசஸில் நீங்கள் இதுக்கு முடிவுக்கு வந்தீங்க? இந்த ப்ராசஸில் முடிவுக்கு நான் வந்தோன்னு அந்த ப்ராசஸை எங்களுக்கு தெளிவுபடுத்திருங்க. ஒரு ஏதோ ஒரு இயங்கியல் மூலியமாகத்தான் கல்யாணசுந்தரம் தனக்காக உழைக்கவில்லை, கல்யாணசுந்தரம் கட்சிக்காக உழைக்கவில்லை, தனக்காக உழைத்து கொண்டாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அது ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசஸ் என்னங்கிறது எங்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்களும் அந்த ஸ்கேல் வெளியிலேருந்து பார்த்துக்குவோம். ஓ பாரு, கட்சியில் கல்யாணசுந்தரம் அவருக்காக உழைக்கிறார். ஏன்னா கல்யாணசுந்தரம் கட்சியில் அவருக்காக உழைச்சாருன்னா நாம் தமிழர் கட்சிக்காக தான் போயிருக்கிறார், நாம் தமிழர் கட்சி தான் அனுப்புது, அதெல்லாம் அவர் மறுக்கவே இல்லை. அவர் வெளிப்படையாக சொல்கிறார், நாம் தமிழர் அண்ணன் தான் அனுப்பினார், வெளிநாட்டுக்கு அவர் தான் அனுப்பினார் போனாருன்ட்டு.
நீங்கள் தான் அனுப்பியிருக்கீங்க, அப்போ நீங்கள் பக்குவம் இல்லாமல் செயலாற்றினீர்களா? இல்லை நீங்கள் இதுதான் எங்கள் கேள்வியாக வரும். திரும்ப திரும்ப உங்களோட ஆளுமையில் தான் சந்தேகம் கேட்கப்படும். 11 வருஷமாக நீங்கள் கண்டுபிடிக்கலையா? மீண்டும் அது உங்களோட ஆளுமையில் தான் கேள்வியாக வந்து முடிகிறது. சரி, இதில் அந்த இளையவர் மூத்தவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அது எந்த இளையவர்னு நமக்கு தெரியல. அது இளையவரெல்லாம் இல்லை, திராவிடர் இல்லைனா ஆரியர், இது அவ்வளோதான் எழுதியிருக்காரு. அது கண்டிப்பாக தமிழ் தேசிய தரப்புலேருந்து இந்த 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 சிண்டு முடிகிற வேலை வந்திருக்காது. அதை ஆதரித்த கல்யாணசுந்தரம் அதில் இருக்கிற சில பகுதியை நான் ஆதரிக்கிறேன். இங்கே பாருங்க, எந்த ஒரு கருத்துலையுமே இப்போ பாருங்க, அங்கதான் அங்கதான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அவருங்க. இது இப்போ சந்தேகம் வருது, அவர் தான் லெட்டர் எழுதிட்டாரோ? பெரியாரில் வந்து நீங்கள் என்ன சொல்லு, நாம் தமிழர் என்ன சொல்லுது, பெரியாருடைய சில கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கிறோம், சில கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ எங்களுக்கு சந்தேகம் வருது இல்லை. அப்போ நீங்கள் என்ன சொல்லு, அப்போலாம் சந்தேகப்படக்கூடாது, நீங்கள் தான் சொல்கிறீங்க. திரும்ப பாடம் எடுக்கிறீங்க, நல்லது செஞ்சால் யார் சொன்னாலும் எடுத்துக்கணும் அப்படிங்கிறீங்களே, அப்போ அதே மாதிரி எடுத்துக்கலாம். ஐயன் கார்த்திகேயன் ஒரு பத்திரிகையாளர் கூப்பிட்டு உங்கள் மேடையிலே போட்டு எங்களை விமர்சிங்கிறாரு. அவர் வந்து சொல்லிட்டு போகிறாரு, உங்கள் கட்சிக்காரெல்லாம் போய் கொடுக்குறான், போய் பொய்யா எழுதுறான், தப்பு தப்பாக பேசுகிறான்ட்டு அவர் உங்கள் மேடையிலே பேசிட்டு போனார். விமர்சனத்தை வாங்கிக்கிறீங்க, இதுக்கெல்லாம் நீங்கள் அனுமதிக்கிறீங்க. எதிர்த்தரப்பு உங்களுக்கு தெரியும், ஐயன் கார்த்திகேயன் என்பவர் வந்து திராவிட சித்தாந்தத்தை கொண்டு அந்த சிந்தனையில் செயல்படக்கூடிய ஒரு ஃபேக்ட் செக்கர். அவர் இன்றைக்கி வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், யுனெஸ்கோ இதுக்கு வந்து ஃபேக்ட் ஏதாவது செக் பண்ணி சொல்லுங்கள், உங்களை தான் நம்பியிருக்கோங்கிறோம். பண்ணவே மாட்டேங்கிறார், யுனெஸ்கோ வந்து அவார்டு வாங்கினாருன்னு அது பேச மாட்டேங்கிறார். ஸோ அந்த ஃபேக்சரை கூட்டு வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க, எங்களுடைய குறைகள் எல்லாம் சொல்லுங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து எதிர்த்தரப்புக்கு சொல்லக்கூடிய கருத்தை ஏற்றுக்கிறீங்கல்ல. கல்யாணசுந்தரம் அது வரை சொன்னான்னு எடுத்துகிட்டு போகிறது இல்லை, அவர் முழுமையாக தன்னை திராவிட சிந்தனையாளர், நான் வந்து திராவிடத்துக்காக வேலை செஞ்சுருக்கேன், நான் ஒரு ஃபேக்ட் செக்கர், அந்த மாதிரி வெளியில் இருக்கிற ஆட்களும் நம்ம கட்சி மேலே என்ன குற்றச்சாட்டு, வெளியில் இருக்க ஆளுக சொல்கிற குற்றச்சாட்டையே உள்வாங்கி கொண்டு சகித்துக்கொள்ளக்கூடிய தன்மை, அதுக்கு நீங்கள் ஐயன் கார்த்திகேயன் போன்றவர்கள் சீமான் அனுமதிக்கிறாரு. அதுதாங்க, அந்த ஃப்ரீடத்துக்கு அனுமதிக்கக்கூடிய சீமான் அவர்கள் கல்யாணசுந்தரத்துக்கு அந்த ஃப்ரீடத்தை கொடுக்கக்கூடாதா? 11 வருஷம் உங்கள் கூட ட்ராவல் ஆனவருக்கு அந்த ஃப்ரீடத்தை கொடுக்கறதுல என்ன தப்பு? ஆமாம், இப்போ விமர்சிச்சிட்டாரு, பதில் சொல்லிட்டு போயிருங்க. தம்பி என்ன தம்பி பேசுறீங்க, இந்த பாருங்க தம்பி என்ன விமர்சி, இதில் இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? உங்களால் யூகிக்க முடியல. அவர் வந்து அவருடைய பேட்டியில் சொல்கிறாரு, கிட்டத்தட்ட நான் வந்து பல தலைவர்களோட அரசியல் செய்திருக்கேன், பல தலைவர்கள் என்னை தூக்கி சிறைப்படுத்தியிருக்காங்க, அன்னைக்கெல்லாம் கூட எனக்கு இருந்த வருத்தத்தை விட இது என்னை பெரிய அளவுக்கு காயப்படுத்தியிருக்கு, நான் வளர்த்து விட்டவங்களே இந்த மாதிரி துரோகம் பண்ணுறாங்களே அப்படின்றாரு. அப்படின்னா அவர் அவருக்கு ஏதேனும் ஒரு பெரிய விஷயம், திரு கல்யாணசுந்தரத்தை பற்றியான தகவல்கள் அவருக்கு வந்து ரொம்ப மனக்காயப்படுத்தியிருக்குல்ல திரு சீமானே? ஆமாங்க, அதுதாங்க நானும் சொல்கிறேன், மனக்காயப்படுத்தினதெல்லாம் நம்ம இருக்கல, மனக்காயப்படுத்தின விஷயத்தை எங்கள்கிட்ட சொல்லிடுங்க, தெரிஞ்சுக்கிறோம், இவ்வளோதான் நாங்கள் கேட்குறோம். மனக்காயப்படுத்தியதை ஆதாரப்பூர்வமாக தெரிவித்து விடுங்கள், இல்லை என்றால் நாங்கள் என்ன பார்க்குறோம்னா உங்ககிட்ட யாரோ பொய் சொல்லி பற்றி வச்சிருக்காங்களோன்னு நினைக்கிறோம் நாங்கள். இல்லை, அந்தளவுக்கு ஒருத்தர் பொய் சொல்லி அதை சீமான் ஏற்றுக்கிட்டு உள்வாங்கிட்ட பேசுவாங்க. ஆதாரமற்ற உண்மைகளும் பொய்களாக தானுங்க கருதப்படுகிறது, ஆதாரமற்ற உண்மைகள் பொய் தாங்க. இல்லை, எல்லா தலைவர்கள் மாதிரி யாரோ ஒருத்தர் எழுதி கொடுத்தா அதை படிக்கக்கூடியவர் அப்படி ஒரு தலைவராக என்ன சீமான் அப்படி கிடையாது. இல்லை, நம்ம பார்க்கலாம், அப்படி கிடையாதுங்கிறது நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்க, ஊர் சொல்லுது, அப்படி இல்லைங்கிறது நீங்கள் நிரூபித்துக் கொள்ளுங்கள். இவ்வளோதான் நான் சொல்கிறேன், ஆதாரம் இல்லாமல் பேசி வைத்திருக்கிறீர்கள். சரி, 40 நிமிஷம் பேசினதில் ஆதாரம் இல்லை. என்ன ஆதாரம் காட்டப்பட்டது? காட்டப்படலை, உள்ள குமுறல்கள் காட்டப்பட்டது, மன வேதனைகள் காட்டப்பட்டது, மறுப்பதற்கு அல்ல. நான் அந்த மன உளைச்சல் இருக்குன்னா நான் கண்டிப்பாக அந்த மன உளைச்சல் ஒரு தலைவருக்கு இருக்கக்கூடாது, அது வேதனை தான். நம்மளை நம்பி வந்தவங்க இப்படி பண்ணுறாங்கன்னா அது ஒரு பெரிய துரோகமாக தான், யாருக்கு நடந்தாலும் அது கஷ்டமாக தான் இருக்குது, நான் அதெல்லாம் மறுக்கல. அதோடு சேர்த்து ஆதாரத்தோடு நீங்கள் வெளியிட்டிருந்தால் இன்றைக்கி வந்து நான் பேசிகிட்டு இருக்க மாட்டேன். ஏன் நான் பேசுகிறேன் அப்படின்னா, நாளைக்கு வேறு ஒருத்தர் நீங்கள் இப்படி ஆதாரம் இல்லாமல் சொன்னால் அவருடைய வாழ்க்கை வீணாக போகிறது. இப்போ நீங்கள் பாருங்கள், கல்யாணசுந்தரம் உண்மையாகவே நல்லவராக இருந்து பொய்யாக ஒரு தரப்பு அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு அவர் இன்றைக்கி இந்த மாதிரி சித்தரிக்கப்படுகிறாருன்னா யாருங்க தமிழ் தேசிய பக்கம் எட்டி பாப்பா? இவ்வளோதாங்க, நான் அதுக்கு தாங்க பயப்படுறேன். நான் தமிழ் தேசியத்திற்கு இளைஞர்கள் வர வேண்டும் என்று நான் விரும்பக்கூடியவனுங்க. தமிழ் தேசியத்துக்கு 1000 பேர் கல்யாணசுந்தரத்தை பார்த்து வந்துக்கிட்டு இருக்காங்க. என்னை பார்த்து ஒருத்தர் ரெண்டு பேர் வரமாட்டானா? நான் பேசிக்கிட்டு இருக்கேன், வரட்டும் வரல அது ஒரு விஷயம், ஆனால் நான் வரணும்னு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ என்னை வந்து நாளைக்கு வந்து குற்றம் சாட்டி தூக்கி போடுகிறார்கள் என்றால் என்னை நம்பி வந்தவனெல்லாம் மடையனாக்கப்படுகிறான் அல்லவா? இவ்வளோதான் விஷயம். சீமானை ஒட்டியும் நாம் தமிழர் கட்சியை ஒட்டியும் கடைசியாக ஒரு கேள்வியை நான் வச்சிடறேன். விகடனில் வந்த கட்டுரையில் வந்து திரு சீமானுக்கு சாமியின் அருளாசி இருக்கிறதாக சொல்கிறாங்க. அவர் சொல்கிற சாமியே எடப்பாடி பழனிசாமியை தான் சொல்கிறாங்க. அப்படி தான் எல்லாருமே எழுத ஆரம்பித்தாங்க, எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க. அது மாதிரி ஒரு தோற்றம் அதிமுகவை நெருங்கி கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. மறைமுகமாக அதிமுகவுக்கு வெற்றி பெறணும்னு இல்லை, மறைமுகமாக திமுகவை எதிர்க்கிற வேலையை முழுமையாக செஞ்சுக்கிட்டு அதிமுகவை திட்டாமல் மௌனமாக கடந்துட்டு போகுது நாம் தமிழர் கட்சின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அதே போல் நீங்கள் பேசும்போதே பேட்டியில் சொன்னீங்க, இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சிலர் கமலிசம் கூட கட்சியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்றீங்க. கமலிசமும் உள்ள நாம் தமிழர் கட்சியில் இருக்குதா? கட்சியிலே பேசலை, நான் திரும்ப பாருங்க, நான் சொன்னதை ட்விஸ்ட் பண்ணிட்டீங்க. நீங்கள் கட்சியால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஊடகம் கமலிசத்தையும் முன்னிலைப்படுத்துகிறது. இல்லை, அவர் அங்கீகரிச்சாரா? என்ன சீமான் அங்கீகரிச்சிருக்காருங்க,
அங்கீகரிச்சனாலதான் மித்த ஊடகங்களுக்கெல்லாம் பேட்டி கொடுக்காம இந்த ஊடகத்துக்கு மெனக்கெட்டு 10 மணி நேரம் பேட்டி கொடுத்துருக்கேன். இல்ல, நான் சாட்டை துரைமுருகனையும் பேட்டி எடுத்திருக்கேன் இதே இடத்துல. அவங்க அவருடைய அந்த சாட்டை வலையொலியே நாம் தமிழர் கட்சிக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சீமான் அறிக்கை கொடுத்துருக்காரு. அவருடைய கையெழுத்து போட்டு நாம் தமிழர் கட்சியிலிருந்து வந்திருக்கு. அதுதான் சாட்டை துரைமுருகனுக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லையா? இல்ல, சாட்டை துறைமுருகன் நாம் தமிழர் கட்சி, ஆனா அவருடைய வலையொலிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு இருக்காங்க. கட்சியில இல்லாத ஒருத்தருக்கு எப்படி திரு சீமான் அங்கீகரிச்சிருக்காரு, அந்த அந்த சேனலை அங்கீகரிச்சிருக்காரு பேசட்டும்னு சொல்றாரு? ஏன்னா நாம் தமிழர் கட்சியில இருக்க எல்லாரும் அதை தான் வந்து முன்னிலைப்படுத்துகிறார்கள், அந்த சேனலை முன்னிலைப்படுத்துகிறார்கள். ஒரு சில சேனல்களை வந்து அதை பயன்படுத்தாதீர்கள் என்ற தகவல்கள் எல்லாம் அவர்களுடைய அந்த குழுக்களில் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தமிழ் தேசியம் சார்ந்த விஷயத்தை முன்னெடுத்தக்கூடிய சேனல்கள்லாம் வந்து இப்படி பண்ணுறாங்கிற ஒரு குற்றச்சாட்டை நேரடியாகவே என்னிடமே வைத்தார்கள். இதுதான் என் உள்ளத்துமையோடு நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். இந்த மாதிரி பாருங்கள் பாரு, ஒரு சில பேரை முன்னிலைப்படுத்தி ஒரு சில யூடியூப் சேனல்களை வந்து அவங்க பின்னுக்கு தள்ளுறாங்க, வந்து பார்க்காத பரப்பாதெல்லாம் சொல்லி தடைகள் வருகிறது. ஆனால் என்னது இது சீமானோட இசைவே இதெல்லாம் நடக்குதா? சீமானோட இசைவெல்லாம் தெரியாது. நான் திரும்ப சொல்றேன் பாருங்க, இப்படி வருகிறது தகவல். அந்த தகவலுடைய தலைமை யாருன்னா எனக்கும் தெரியாது. நான் என்ன உள்ள இருக்கேன், நான் உள்ள இருந்து பார்த்தா தான் தெரியும். இப்படி வரக்கூடிய தகவல் என்பது உண்மை, அதுக்கு எனக்கு தெரியுது. அப்படிலாம் ஒரு சில இதெல்லாம் இருக்கு. ஒரு சில ஊடகங்களை முன்னிலைப்படுத்திக்கிறார்கள், ஒரு சில ஊடகத்துக்கு எல்லாரும் பேட்டி கொடுக்குறாங்க, ஒரு சில ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்காதேன்னு சொல்லி மறுக்கிறாங்க, இப்ப கேட்டாலும் மறுத்துடுறாங்க. இதெல்லாம் நடக்குதுங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு குற்றச்சாட்டாக வருகிறது. அந்த குற்றச்சாட்டோட உண்மைத்தன்மை போய் அதெல்லாம் அறுத்து, ஆனால் அப்படி பண்ணுறதுனால தான் நீங்கள் வந்து நீங்களே இப்போ ஒரு நபர்கிட்ட பேட்டி கொடுக்குறீங்க. அந்த நபர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வரும்பொழுது அவர் பதிவெல்லாம் போடுறாரு. அந்த பதிவுகள்லாம் போட்டு விளக்கம் கொடுக்குறாரு. இப்போ பொறுமை காக்க வேண்டும், அது காக்க வேண்டும்லாம் அந்த ஊடகம் வந்து அறிவுரைலாம் கொடுக்குது நாம் தமிழர் கட்சிக்கு. சம்மந்தமே இல்லாத ஊடகம் எதுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு அறிவுரை கொடுக்கணும்? அப்போ அதெல்லாம் வைத்து பார்க்கும்போது நாம் தமிழரோடு ஏதோ ஒரு விதத்தில் அந்த கட்சியும் அந்த சேனல் வந்து ஒருங்கிணையிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி ஒருங்கிணையக்கூடிய அந்த சேனல் கமலிசத்தையும் தூக்கி கொண்டு வருவது ஒரு சந்தேக பார்வையை எழுப்புகிறது தான் என்னோட குற்றச்சாட்டு. நான் உடனே கமலுக்காக தான் அவங்க பண்ணாங்கன்னா சொல்ல, ஒரு சந்தேக பார்வை வருகிறது, அதை நான் வெளிப்படுத்தி விட்டேன் அவ்வளோதான். ஏன்னா நாங்களும் இங்கே பாருங்கள் அப்படியே இந்த வளரும் போதே நறுக்கி விட்டுருணும். ஓகேவா? இது மரமாக மாறி அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு இதை அம்பலப்படுத்தி கொண்டு இருக்க முடியாது. வரும்போதே சுட்டி காட்டி விட்டோம் என்றால் ஒன்றாக அவர்கள் தெரியாமல் செய்த தவறாக இருந்தால் திருத்திக் கொள்வார்கள். இது வந்து தெரியாமல் செஞ்சிருக்கலாம்ல, தெரியாமல் செஞ்சால் திருத்திக்க போகிறாங்க. தெரிஞ்சே செஞ்சாங்கன்னா நம்ம இப்பவே சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. சரி, இதுதான் நம்ம பண்றோம். இல்ல, பேக் செக்கர்னு ஒருத்தர் அழைச்சிட்டு போய் பேச வைக்கிறவரோ, அதே போல இந்த குறிப்பிட்ட ஒரு வலையொலி சார்ந்தவரோ, அவங்க நாம் தமிழர் கட்சிக்கான ஆதரவா கூட பேசுற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. திரு சீமான் போன்றவர்களே அதை அங்கீகரிக்கிறார் அப்படின்னு கூட சொல்றீங்க. இவங்களால் திரு கல்யாணசுந்தரம் போன்றவர்கள் வெளியேற்றத்திற்கு அந்த குழுவுல இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு நீங்க எதேனும் சந்தேகிக்கிறீங்களா? இது எப்படிங்க, நான் சந்தேகத்தை அவர் சரியாக போயிருமா? அப்புறம் எனக்கும் அந்த நான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் எதுவுமே ஆதாரத்தோடு தான் பேசப்பட வேண்டும். இந்த இது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு குழு இயங்குகிறது என்பதில் நான் உறுதியாக சொல்லலாம். அந்த குழுவில் தான் இவங்களாம் இருக்காங்களா? அந்த குழுவை இவருங்க, அந்த குழுவில் இவர்கள்லாம் இருக்கிறார்களா இல்லை அவர்கள்லாம் வெளியில் இருக்கிறார்களா? கேட்குற ஒரே விஷயம் என்னென்னா, விமர்சனம் ஒன்று வைக்கும்போது ஒரு நபரை கூட்டி கொண்டு வந்து வைக்கிறீங்க. அந்த நபருக்கும் நாம் தமிழருக்கும் முன்பு ஒரு நல்ல ஒரு உறவு முறையெல்லாம் இல்லை, பிணக்குத்தான் இருந்து கொண்டு இருக்கிறது. பிணக்கு இருக்கும் பொழுதே முன்னிலைப்படுத்தப்படுகிறார். அவர் எந்த லாபியில் வந்தாருன்னு தெரியல எங்களுக்கு. ஏதோ ஒரு லாபி இருப்பதை எங்களால் உணர முடிகிறது. அந்த லாபியை நாங்களும் அனுபவித்திருக்கிறோம். கட்சி விட்டு வெளியில் போன அத்தனை பேரும் அந்த லாபியை அனுபவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் அந்த லாபி இருக்கிறதுலாம் உண்மை. அதிலலாம் நான் வெளிப்படையாக சொல்கிறேன், லாபி இருக்கிறது. அதை பேரை நான் தனிப்பட்ட விதமாக சொன்னால் நான் பாதிக்கப்பட்டவன் பேரெலாம் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா என்னோட சம்மந்தப்பட்டதில் அவங்க வருவாங்க. என்னை தாண்டி எனக்கு சம்மந்தம் இல்லாதவர்களும் அந்த லாபியில் இருக்கலாம். ஸோ அந்த லாபியை கண்டறிய வேண்டியது, கண்டறியாமல் இருப்பது அது நாம் தமிழருடைய விதி, அது அவர்களுடைய செயல்பாடு. அதில் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் இந்த லாபி இருக்கிறது, ஆகவே கல்யாணசுந்தரம் விஷயத்தை மறுபரிசீலனை செய்யுங்கள். ஆதாரங்களோடு குற்றங்களை நிரூபிக்க முடிந்தால் நிரூபித்து அவரை குற்றம் சாட்டுங்கள். ஆதாரங்கள் இல்லாமல் யாரோ ஒருவர் சொன்னார் என்ற அடிப்படையில் குற்றம் சாட்டி ஒரு நல்ல ஆளுமையை இழந்து விடாதீர்கள்ங்கிறத நான் சொல்கிற விஷயம் அவ்வளோதான். சாமியின் அருளாசி திரு சீமானுக்கு இருக்கிறதுன்னு சொல்கிறாரு. இது அது வந்து அந்த 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 லெட்டரில் வர ஒரு விஷயங்க. சாமியின் அருளாசை இருக்கிறதுனா அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணுறாங்க. கட்சியில் இருக்கிற நபர்கள் மேலே வழக்கு பதிவுகள்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து எப்படி அருளாசை இருந்துச்சுன்னா எப்படி இதெல்லாம் இருக்கும்? இப்போ தான் நம்ம பார்க்குறோம். அருளாசை இருந்துச்சுன்னா இங்கே பாருங்க, நான் தெளிவாக சொல்லல, டார்கெட் திமுகவை வீழ்த்த வேண்டும், திமுக அரியணைக்கு வரக்கூடாது. திமுக வீழ்த்தப்படணுமா? கண்டிப்பாக படணும், அதில் மாற்று கருத்து கிடையாது. திராவிட சித்தாந்தம் இந்த மண்ணில் வேரோடு புடுங்கி எறியப்பட வேண்டும். அதிமுகவும் இருக்கான்றது தான் நாம் தமிழர் கட்சி. தீன்னு வருது, அதுலேயும் திராவிடம் தானே வருது. தமிழர்னு மாற்றிக்கிட்டாங்களா? அப்போ அவங்க வந்து இப்போ நாங்கள் வைக்கக்கூடிய கேள்வி என்னென்னா, ஒரு ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்டில் சில சமரசங்கள் செய்து கொண்டு போவார்கள். அதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அந்த சமரசங்களை வெளியில் இருக்க நாங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. நாங்களே எதிர்க்க வேண்டியதை எதிர்த்து கொண்டு இருக்கிறோம்.
இப்போ சாமியின் அருளாசை இருக்கிறது அப்படின்னு ஒரு 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 சந்தேகம் வருகிறது என்றால் அவர்களுடைய பிரச்சாரங்களில் அது வெளிப்பட்டு விட போகிறது. புரியுதுங்களா? அவர்கள் எல்லாத்தையும் 50-50 எதிர்க்கிறார்கள், திராவிட இயக்கங்கள் எல்லாத்தையும் எதிர்க்கிறார்கள், ஒரு சார்பாக அரசியல் பேசுகிறார்கள் என்பது அவர்களுடைய பிரச்சாரத்தில் தானே தெரியணும். பிரச்சாரத்துக்கு வந்தால் தானே இதெல்லாம் நம்ம உறுதிப்பட கருதி முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி அருளாசை இருக்கிறது இது இருக்குன்னு நம்மளா கற்பனையில் ஒரு குற்றம் சாட்ட முடியாதுங்கிறது தான் நான் சொல்கிறேன். சரி, நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கும் அதே போல் திரு சீமான் அவர்கள் கூட இந்த பேட்டியை பார்ப்பார். என்ன சொல்கிறீங்க, என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லைங்க, அவங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. நான் பொதுவாக நான் இப்போவும் சொல்கிறேன், நான் நாம் தமிழர் கட்சிக்கும் நாம் தமிழர் தம்பிகளுக்கெல்லாம் அறிவுரைலாம் சொல்கிற அளவுக்கு நான் இல்லை. சரியா, நான் சொல்கிற விஷயம் தமிழ் தேசியவாதிகளுக்கு. ஓகேவா? தமிழ் தேசியவாதிகளுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, எந்த ஒரு விஷயத்தையும் அணுகும் பொழுது ஒருவர் மீது குற்றம் வருகிறது என்றால் தயவு செஞ்சு 1-2 முறை பார்த்து விட்டு தான் முடிவுக்கு வர வேண்டும். ஏன்னால் தமிழ் தேசியத்திற்கு எதிரிகள் அதிகம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. எல்லா தரப்புலேருந்தும் எதிரிகள் இருக்கிறது. நான்லாம் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறேன். இப்போ நாளைக்கே என் மீது குற்றச்சாட்டுகள் வரும், யார் மீதும் குற்றச்சாட்டுகள் வரும், அவதூறுகள் வரும். எதையுமே ஒரு நிதானத்தோடு கையாண்டால்தான் தமிழ் தேசியம் என்பது சாத்தியப்படும். எடுத்தோம் கவுத்தோம்னு நம்ம செயல்பட முடியாது. அப்போ ஒருத்தர் மீது குற்றச்சாட்டு அப்படின்றது இன்னொருத்தர் வந்து பேசின உடனே அந்த குற்றச்சாட்டுலாம் உண்மையாயிடுது அப்படின்னா இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயங்களாக நான் பார்க்கிறேன். எது எந்த ஒரு விஷயத்தை முன்வைக்கும்பொழுது ஆதாரங்களோடு, தக்க ஆதாரங்களோடு வைக்கும்பொழுது அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பாதிக்கப்பட்டவரோட பதிலையும் கேட்கணும். ஒரு நடுநிலைவாதியாக செயல்பட வேண்டும் இந்த விஷயத்தில். இது வந்து நம் இவர் மேலே பற்று அதிகமாக இருக்கலாம், அவர் மேலே பற்று அதிகம், இதெல்லாம் வேறு. நடுநிலைவாதியாக செயல்பட்டதான் தமிழ் தேசியம் என்ற கருத்தியல் நிலைபெற்று நிற்கும். ஏன்னா யார் யாருக்கு துரோகம் செய்கிறாங்கிறதுலாம் வந்து காலம்தாங்க பதில் சொல்லும், காலம்தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லும். காலத்துக்கு நம்ம வழிவிட வேண்டும். ஆரம்பத்திலேயே ஒரு நல்ல ஆளுமைகளை நசுக்கி விடக்கூடாதுங்கிறத நான் திரும்ப சொல்கிறது. கல்யாணசுந்தரத்தை நான் நாம் தமிழர் கட்சி உறுப்பினராக இருந்தாலும் அவர் இருந்த காலகட்டத்திலேயே அவரை வந்து நான் ஒரு நல்ல தமிழ் தேசியவாதியாக பார்த்தேன். அண்ணன் சீமானை ஒரு நல்ல தமிழ் தேசியவாதியாக பார்க்கிறேன், அவ்வளோதான். புரியுதுங்களா? இவங்க இரண்டு பேரும் அடித்துக் கொள்வதிலோ, இவர்கள் இரண்டு பேருக்கும் முரண் ஏற்படுகிறதிலோ எங்களுக்கு துளி அளவும் விருப்பம் இல்லை. அந்த விருப்பம் இல்லாத தன்மையை ஒரு பொதுவான தமிழ் தேசியவாதியாக நான் இங்கே பதிவு செய்கிறேன். என்னையே பாதி பேர் தமிழ் தேசியவாதி இல்லைம்பா, சாதியவாதியும்பா, விமர்சனம் பண்ணுவான், பண்ணிட்டு போகிறான். ஆனால் நான் பேசுறது அரசியல், நான் பேசுவது இந்த மக்களுக்கு தேவை என்று நான் மனதில் நினைத்ததே நான் பேசுகிறேன். 1000 விமர்சனம் வரட்டும், 1000 பேர் என்னை கலாய்க்கிட்டும் திட்டட்டும் போகட்டும், அது வேறு விஷயம். இது சரின்னு எனக்கு படுது நான் பேசுகிறேன். இந்த தூய்மையோடு நான் பேசுகிறேனாங்கிறது தான் இங்கே முக்கியம். இந்த தூய்மையோடு கடைசி வரைக்கும் நான் பயணப்படுவேனாங்கிறது தான் முக்கியம். என்னுடைய கருத்திலிருந்து நான் விலகினால் நானும் தூக்கி எறியப்பட வேண்டியவன் தான். இப்படி பேசுறது தான் வந்து எனக்கு எதிராக நான் கருத மாட்டேன். நான் பார்க்குறது தமிழ் தேசிய கொள்கை தான் இங்கே முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். இங்கே வேறு யாரும் முன்னிலைப்படுத்துவது எனக்கு விருப்பப்படவில்லை. தமிழ் தேசிய கொள்கையின் அடிப்படையில் எல்லாரும் முன்னிலைப்படுத்துவது சரியாக இருக்குங்கிறது தான் என்னுடைய தத்துவம். அதை தான் நான் பேசுகிறேன். அதைத்தான் தமிழ் தேசியவாதிகளிடம் என்னுடைய கருத்தாக, தனிப்பட்ட கருத்தாக பதிவு செய்கிறேன். உடனே வந்துட்டு இதுக்குள்ளே ஒரு குழப்பிக்கிட்டு இப்படி பண்ணுறாரு இப்படி அப்படிலாம் அதெல்லாம் இல்லை. விவாதம் வந்துருச்சு, பொதுத்தளத்துக்கு பேச வேண்டிய கடமை இருக்கிறது, பேசிவிட்டேன், அவ்வளோதான்.